الحمد لله وكفى وأصلي وأسلم على نبينا المصطفى أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் பரிசுத்தமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்றும் அல்லாஹ் சுத்தத்தையே நேசிக்கிறான். இந்த சுத்தம் என்பது ஈமானின் பாதியாகவே இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபு மாலிக் அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதியாகும். எனவே ஈமானின் பாதியாக இஸ்லாம் சுத்தத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் என்றும் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எப்பொழுதும் வலியுறுத்துகிறது. அல் குர்ஆனுடைய பல ஆயத்துகள் இதனை தெளிவுபடுத்துகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹ்ஹரு, சிலர்கள், அந்த குபா வாசிகளில் சிலர்கள் என்றும் சுத்தத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் அவர்களை பாராட்டி பேசுகிறான். இன்னமொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின் வலாகி யுரீது லியுதஹிரக்கும், அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான். இன்னமொரு ஆயத்தில் இன் அல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முததஹிரீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிப்பதை போன்று சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அஹ்லுல் பைத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, அல்லாஹ் உங்களை விட்டும் அசுத்தத்தை இல்லாமலாக்கி என்றும் பரிசுத்தமானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான் என்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த சுத்தம் என்பது இஸ்லாம் இரண்டு வகையான சுத்தத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று தஹாரத்துல் பாத்தின், உளச்சுத்தம். இனமொன்று தஹாரத்துல் வாஹிர், வெளிரங்கமான சுத்தம். இவ்விரண்டு சுத்தங்களிலும் உள்ரங்கமான சுத்தம், பாத்தின் அகச்சுத்தம், இதுதான் இஸ்லாத்தின் இலக்கு. இதற்காக வேண்டிதான் எல்லா ரசூல்மார்களையும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறார். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இந்த உளரீதியான சுத்தம் அசுத்தத்தை பற்றி பேசும் பொழுது, இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், இந்த ஷிருக் என்பது அது அசுத்தம் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த அசுத்தம் எதிலே ஏற்படும்? உள்ளத்திலே ஏற்பட போகிறது. எனவே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான், இந்த குஃபர் என்பது இது அசுத்தம். யா ஈசா இன்னி முதவஃபீக வராஃபிஊக இலையா ومطهرك من الذين كفروا ومطهرك من الذين كفروا நிராகரித்தவர்களை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானலோகத்துக்கு உயர்த்தி கொள்கிறான். எனவே இந்த ஷிர்கை அல்லாஹ் அசுத்தம் என்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். குஃப்ரை அசுத்தம் என்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே அல் குர்ஆன் உளச்சுத்தத்தின் இலக்கை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான், அல்லாஹ் சிலர்களை அவர்களுடைய உள்ளம் சுத்தப்படுத்த கூடாது என்பதாக அல்லாஹ் சிலர்களுக்கு தண்டனை விதித்திருக்கிறான். இனமொரு ஆயத்திலே உள்ளத்தில் ஏற்படும் நோய் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கும் பொழுது, உள்ளத்தில் ஏற்படும் அந்த அசுத்தம் இது ஒரு நோய் என்பதாக, மனோவியாதி என்பதாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே அல்லாஹு தஆலா தனது ரசூல்மார்களை நபிமார்களை பாரிய ஒரு பணியாக இந்த உளச்சுத்தத்தை இலக்கு வைத்து அவர்களுடைய பயணத்தை அவர்கள் நகர்த்துமாறு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அல் குர்ஆன் கூறுகிறது, ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும்,
அல்லாஹு தஆலா இந்த உம்மி எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்துக்கு ஒரு ரசூலாக அல்லாஹ் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி நபி அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பாரிய பணியை பற்றி அல் குர்ஆன் கூறும் பொழுது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ் நபி அவர்களுக்கு அருளும் வஹியை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இரண்டாவது பாரிய பணி வயுசக்கீஹிம் வயுசக்கீஹிம், அல்லாஹ் இவர்களுடைய உளச்சுத்தத்துக்காக நபி அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்ற பணியை அல்லாஹ் சுமத்திருக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஸ்கியத்துன் நஃப்ஸ் உளச்சுத்தத்தை பற்றி பேசும் பொழுது கது அஃப்லஹ மன் ஸக்கா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஈடேற்றமானவர்கள். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, உளச்சுத்தத்தை பற்றி சிந்திக்காமல் உள்ளம் மாசடைந்தவர்கள், இவர்கள் தோல்வியடைந்தவர்கள், கை செய்தவாளிகள் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. இனமொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல் தெளிவுபடுத்தும் பொழுது கது அஃப்லஹ மன் தஸக்கா வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, யார் உள்ளத்தை சுத்தப்படுத்தி படைத்த ரப்புல் ஆலமீனின் ஞாபகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றமானவர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த சுத்தத்தில் உளச்சுத்தம், அதே போன்று வெளிரங்கமான சுத்தம், இந்த இரண்டு சுத்தத்திலும் முற்படுத்தப்பட்ட சுத்தமாக உளச்சுத்தம் இதுதான் இலக்காக காணப்படுகிறது. எனவே நாம் எமது வெளிரங்கமான சுத்தத்துக்கு முன்னால் உளரீதியான சுத்தம், உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதை ஒவ்வொருத்தரும் இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் லா துக்குபலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின், சுத்தம் இல்லாமல் அல்லாஹு தஆலா தொழுகையே ஏற்றுக்கொள்ள மாட்டான். வெளிரங்கமான சுத்தம் இல்லாமலேயே ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இருக்குமே ஆனால், அவருடைய உள்ளம் அசுத்தமான நிலையில் உள்ளத்திலே படைத்தவனை பற்றிய பல பாவ எண்ணங்கள் எண்ணத்தால் கரைபடிந்திருக்கக்கூடிய நிலைமையில், தக்பீர் கெட்டினதிலிருந்து சலாம் கூறுக்கும் வரைக்கும் படைத்த ரப்புல் ஆலமீனின் முனாஜாவில் இருக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுடைய மறதியில் இருக்கக்கூடியவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறான்? எனவே ஒரு மனிதன் வெளிரங்கமான சுத்தத்தை அடிப்படையாக வைத்து அந்த சுத்தம் உளரீதியான சுத்தத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதையும் அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஏனெனில் யார் சுத்தமானவர்களாக உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதுதான் இந்த சுவனம் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஒரு பொழுதும் சுவர்க்கத்துக்கு அசுத்தமானவர்கள் செல்ல முடியாது, அசுத்தமானவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறும் பொழுது அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாஇகது தய்யிபீன் யகூலூன ஸலாமுன் அலைக்கும் உத்குலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் தஆலா சுவனவாதிகளை பார்த்து தய்யிபீன், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். சிலர்களுடைய உளரீதியான அசுத்தம் அது குஃபுராக இருக்குமேயானால், அது ஷிர்க்காக இருக்குமேயானால் இவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. யாருடைய அசுத்தம் ஒரு முஃமின் பாவத்தினால் ஏற்படுமேயானால் அந்த பாவத்தை சுத்தப்படுத்தி விட்டு தான் அல்லாஹு தஆலா அவரை சுவர்க்கத்திலே நுழைய வைக்கிறான். ஒன்றோ அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறான், அல்லது அல்லாஹு தஆலா அவனை நரகத்தில் போட்டு அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்து அதற்கு பிறகு அவனை பரிசுத்தப்படுத்தி தான் சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்கிறான். ஒரு பொழுதும் அசுத்தமானவர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. சுத்தமானவர்கள் வாழும் தேசம் அது, சுத்தமானவர்கள் மாத்திரம், இறை நேசர்கள் மாத்திரம் ஒன்று சேரும் இடமாக அல்லாஹ் சுவனத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது, இந்த வெளிரங்கமான சுத்தம் என்பது இது உளச்சுத்தத்தை இலக்கு வைத்துதான் பயணிக்க வேண்டும். எனவே ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பொழுது அதற்குரிய வேலை திட்டமாக, அதற்குரிய முன்னாயத்தமாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெளிரங்கமான சுத்தத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வுது எடுக்கிறான்,
வுது எடுத்து விட்டு அவர் ஓதும் துஆவிலே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அபுதுஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதாவை மொழிந்ததற்கு பிறகு அவன் கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹீரீன. இந்த இரண்டு வார்த்தைகளையும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொடுக்கிறார்கள். இதிலே வ ஜஅல்னி மினத் தவ்வாபீன் என்பது அது தஹாரத்துல் கல்பி பித் தௌபா, தௌபாவின் மூலமாக உள்ளத்தை அவன் சுத்தப்படுத்த போகிறான். வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹீரீன் என்பது தஹாரத்துல் பதனி பில்மா, தண்ணீரால் அவனுடைய உறுப்புகளை சுத்தப்படுத்துவதை குறிக்கும். எனவே ஒருவர் வுது எடுத்துவிட்டு கேட்கும் பிரார்த்தனைகளிலும் முதலில் அவன் அல்லாவிடத்திலே உளச்சுத்தத்தை கேட்டதற்கு பிறகு அவன் உடல் ரீதியான சுத்தத்தை பிரார்த்திக்கிறான். எனவே இந்த சுத்தம் என்பதை உலமாக்கள் மூன்று பகுதிகளாக வெளிரங்கமான சுத்தத்தை பிரிக்கிறார்கள். அதிலே உண்டு தஹாரத்துன் மினல் ஹதசி, ஹதஸ் சிறு தொடக்குகள், பெரு தொடக்குகளை பெரும் தொடக்குகளை விட்டும் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சிறு தொடக்கு பெரு தொடக்கு என்பது இது ஒரு பண்பாக அல்லாஹு தஆலா ஒரு தன்மையாக வைத்திருக்கிறான். சிறு தொடக்கை உதுவின் மூலமாக நீக்க வேண்டும், பெரும் தொடக்கை குளிப்பின் மூலமாக நீக்கிக் கொள்ள வேண்டும். இது வெளிரங்கமான சுத்தத்தில் ஒரு பகுதி. இரண்டாவது நஜாசத், தஹாரத்துன் மினன் நஜாசதி, நஜிஸ் அவனுடைய உடல் அல்லது உடை அல்லது இடத்தில் நஜிஸான பொருட்கள் இருந்தால் அதனை அகற்ற வேண்டும் என்பது இது இரண்டாவது வகையான வெளிரங்கமான சுத்தத்தை சாரும். மூன்றாவது தஹாரத்துன் மினல் அவுசாஹ், அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய மேல் மிச்சமான முடிகள் நகங்களை கடைந்து என்றும் நறுமணம் மிக்க உள்ள மிக்கவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுப உலமாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளை வைத்து அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே இன்று நாம் வெளிசுத்தத்தில் முதலாக இந்த வுதுவை இஸ்லாம் எவ்வாறு எமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது, இந்த வுது இது மூன்று பங்குகளாக, இரண்டு பங்குகளாக உலமாக்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்தான வுது, இரண்டாவது சுன்னத்தான வுது. ஃபர்தான வுது என்ற பொழுது ஒரு மனிதன் தொழுகைக்காக வுது இல்லாமல் தொழுகைக்காக வுது செய்வது கடமை. அதே போன்று தவாப் செய்வதற்காக வேண்டி வுது செய்வது கடமை. குர்ஆனை சுமப்பதற்காக ஜனாசா தொழுகை, சஜதா திலாவத்து சுக்குறுகளுக்காக வேண்டி, இது போன்ற ஹொத்துபாவுக்காக வேண்டி அவன் வுது எடுப்பது இது ஃபர்தான வுதுவாகவும், இன்னும் சில சுண்ணத்தான வுது என்று பொழுது உறங்க செல்லும் முன் அவன் வுது எடுப்பது சுன்னத், அவன் புறம் பேசிவிட்டால் வுது எடுப்பது சுன்னத், பொய் சொல்லிவிட்டால் அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக வுது எடுப்பது சுன்னத், பாடல்களை பாடியதற்கு பிறகு அவன் வுது எடுப்பது சுன்னத், அவன் மிகவும் சத்தமிட்டு சிரித்ததற்கு பிறகு வுது எடுப்பது சுன்னத். வுது உள்ள ஒரு மனிதன் அந்த வுதுவின் மூலமாக ஏதேனும் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இரண்டாவது ஒரு தொழுகையை தொழும் பொழுது அதற்காக வேண்டி வுது எடுப்பது சுன்னத்தாக, சுன்னத்தான பல வுதுக்களை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த வுது என்பது ஒருவருடைய உளரீதியான சுத்தத்தை இலக்கு வைத்து ஒருவருக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையாக இஸ்லாம் ஆக்கி தந்திருக்கிறது. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸும் இதனைத்தான் தெளிவுபடுத்துகிறது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லா தனது சஹீஹ் என்ற கிரந்தத்தில் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த பதில்கள் பல ரிவாயத்தில் பல விதத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வழியில் அல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு எந்த ஒரு நாயனும் இல்லை என்பதை சாட்சி சொல்ல வேண்டும். அதே போன்று அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்பதை சாட்சி சொல்ல வேண்டும். வ அன் துகீம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ துத்திய ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வ தஹுஜ்ஜ,
ஹஜ்ஜு செய்ய வேண்டும், வத அத்தமிர உம்ரா செய்ய வேண்டும், வத உத்தசில மினல் ஜனாபத்தி ஜனாபத்தை விட்டும் அவன் குளிக்க வேண்டும், பெரும் தொடக்க ஏற்பட்டால் அவன் குளித்துக் கொள்ள வேண்டும், வ அன் துத்தம் மிமல் வுதுவை பூரணமாக செய்ய வேண்டும், வத சூம ரமதான ரமதான் மாதத்தில் அவன் நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும் என்பதாக நபி அவர்கள் பதிலளித்த பொழுது அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஇதா ஃபஅல்து தாலிக ஃபஅன முஸ்லிம், இதனை நான் செய்தால் நான் முஸ்லிம் தானே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு அன்பு முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம் ஆம் கால சதக்த உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்ற அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸிலே அன் துதிம்மல் வுது, ஒரு முஸ்லிமாக இருப்பதற்குரிய பிரதான ஒரு அமலாக வுதுவை பூரணமாக செய்வதை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அன்பு முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளிலும் அவர்களுடைய உம்மத்தை கண்டறிவதற்கான ஒரு விடயமாக ஒரு அடையாளமாக இந்த வுதுவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த வுது என்பது இந்த நபி அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்ட ஒன்று அல்ல, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கும் நபிமார்களுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த வுது கடமையாக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த உம்மத்துக்குரிய இந்த விசேடத்தன்மை எது என்று பார்த்தால் அல் உர்ரத்து வத்தஹ்ஜீல், வுதுவடு முகத்தை கழுகக்கூடிய ஒருவர் அவனுக்கு ஃபர்தான அளவை விடவும் மேலதிகமாக கழுக வேண்டும், கையை கழுகக்கூடிய ஒருவர் கை ஃபர்தான அளவை விடவும் மேலதிகமாக கழும் பொழுது அதற்கு முகத்துடைய பகுதிக்கு அல் உர்ரத் என்பதாகவும் கையுடைய பகுதிகளுக்கு தஹ்ஜீல் என்பதாகவும் கூறப்பட்டு இதனை அடையாளப்படுத்தி யாரெல்லாம் வுது செய்யும் பொழுது பூரணமாக வுதுவெடுத்து முகத்தை முழுமையாக கழுவி ஃபர்தை விடவும் மேலதிகமாக கையை கழுவும் பொழுது ஃபர்தை விடவும் மேலதிகமாக கழுவும் பொழுது அந்த மேலதிகமாக கழுகப்பட்ட இடங்கள் அது ஒளியால் மினுங்கி கொண்டிருக்கும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டபொழுது யா ரசூலல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் இருந்து இவ்வளவு அதிகமான லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் உங்களுடைய உம்மத்தை எதனை வைத்து கண்டுபிடிப்பீர்கள் என்று கூற நபி அவர்கள் கூறினார்கள், ஹும் உர்ரும் முஹஜ்ஜலூன், அவர்கள் வுதுவுடைய அடையாளத்தினால் மினுங்கி கொண்டிருப்பார்கள், இதனை வைத்து அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் என்பதாக நான் கண்டறிவேன். எனவே நபி அவர்களுடைய உம்மத் என்பதை கண்டறிவதற்கான ஒரு அடையாளமாக இந்த வுதுவை இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. யாரெல்லாம் வுது செய்கிறார்களோ அவன் வுது செய்யும் உறுப்புகளுக்கு சுவர்க்கத்தில் ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். முஸ்லிமுடைய வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனது ஹலீல் நண்பன் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தப்லுகுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைஸுல் வுதுஉ, அவன் வுது செய்யும் உறுப்புகளில் அவனுக்கு ஆபரணங்கள் சுவர்க்கத்திலே அணிவிக்கப்படும் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்பதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த வுதுவின் மூலமாக உளச்சுத்தத்தை எவ்வாறு இந்த வுது எங்களுக்கு இலகுப்படுத்துகிறது. நபி அவர்கள் கூறினார்கள், யாரெல்லாம் வுது செய்கிறார்களோ, இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே இமாம் திருமிதி அறிவிக்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள், இதா தவல்வா அல் அபுதுல் முஸ்லிமு அவில் முஃமினு, ஒரு அடியான் முஸ்லிமான முஃமினான ஒரு அடியான் வுது எடுத்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்தில் இருக்கும் அவ்வளவு பாவங்களையும் இல்லாமலாக்குறான். அந்த முகத்தில் இருந்து ஒரு துளி வடியும் பொழுது அந்த அவ்வளவு பாவங்களும் சேர்ந்தே வடிந்து விடுகிறது. கையை கழுகினால் கையுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விடுகிறது. இதே போன்று காலை கழுவினால் காலுடைய பாவங்கள் அந்த தண்ணீருடனே கழுகப்பட்டு விடுகிறது என்பதாக கூறிவிட்டு வுது எடுத்து முடிக்கக்கூடிய ஒருவர் யஹ்ருஜு நகியம் மினஸ் துனூபி, பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவனாக ஆக்கிவிடுகிறான். இந்த ஒரு ஹதீஸை மாத்திரமின்றி அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வுதுவின் காரணமாக சுத்தமாக்கப்படும் உறுப்புகளை ஒவ்வொன்றாக பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுமொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உடம்பிலே இருக்கும் பாவங்களும் சுத்தமாகிவிடும், எதுவரைக்கும் ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அதுஃபாரிஹி, நகத்துக்கு கீழால் இருக்கும் அழுக்குகள் கூட பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக ஒரு ஹதீஸிலே. இன்னமொரு ஹதீஸிலே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கை அதே போன்று கால் பாதங்கள் என்பதாக அவனுடைய கதமை நபி அவர்கள் குறிக்கிறார்கள். இன்னமொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்கும் பொழுது
அவனுடைய மூக்கு துவாரம் இதற்கு தண்ணீரிட்டு ஒருவன் அதனை சீறி சுத்தப்படுத்தும் பொழுது மூக்குக்குள்ளால் இருக்கும் அசுத்தமும் பரிசுத்தப்படுத்திவிடும். அதே போன்று கண்களுடைய இமைகள் கண் குழியில் இருக்கும் பாவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஹ்தி அஷ்ஃபாரி ஐனைஹி இரு கண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் கழுகி விடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒருவர் இந்த புது எடுப்பதின் மூலமாக மின் ஃபீஹி வஹயாஷிமிஹி அவனுடைய வாயில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் அவனுடைய மூக்கு துவாரத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸில் அத்ராஃபில் லிஹியா அவனுடைய தாடியில் இருக்கக்கூடிய பாவம் பரிசுத்தப்படுத்தி விடுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே கை விரல்களின் நுனிகளின் பாவங்கள், இன்னும் ஒரு ஹதீஸிலே முடிகளின் பாவங்கள், இன்னும் ஒரு ஹதீஸில் நாவின் உதட்டின் பாவம் என்பதால் இன்னொரு ஹதீஸில் பார்வை கேள்வியின் பாவம், இன்னொரு ஹதீஸில் நாடி குழியின் பாவம் என்பதாக ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக பல ஹதீஸுகளில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். வுதுவை ஒழுங்கான முறையிலே செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் இந்த வுதுவின் மூலமாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இது மாத்திரமின்றி யார் வுதுவை நன்கு பேணி என்றும் வுதுவுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு விடும் என்பதாக அல் ஹதீஸ் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வுது என்பது இது இஸ்லாத்திலே பிரதானமான ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த வுது தான் ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு திறவுகோல் என்று இருக்குமே ஆனால் ஒருவருடைய தவாஃப் நிறைவேறுவதற்கு இந்த வுது சிஹத்தாக இருக்க வேண்டுமையாக இருந்தார். ஒருவருடைய சுஜூது சஜதா திலாவத்து நிறைவேறுவதற்கு இந்த வுது அடிப்படை என்று இருந்தார். ஒருவர் குர்ஆனை சுமப்பதற்கு இந்த வுது தான் அடிப்படை என்று இருந்தார். இந்த வுதுவுடைய உறுப்புகளில், வுதுவுடைய கடமைகளில், வுதுவுடைய சுண்ணத்துகளில் யாரேனும் தவறு இழைத்து விட்டார்களே ஆனால், அதனை சரிவர நிறைவேற்றாமல் அவர்கள் விடுவார்களே ஆனால், இவர்களை போன்ற நஸ்வாளிகள் இல்லை. அந்த ஒரு வுது மாத்திரம் பாழாகி போகுவதனால் அவனுடைய அனைத்து பாவங்களுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் ஹதீஸிலே தெளிவுபடுத்தி ஒரு மனிதர் அவருடைய காலை கழுவிவிட்டு காலிலே ஒரு பகுதி மாத்திரம் கழுவப்படவில்லை. அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை திருப்பி அனுப்புகிறார், உங்களுடைய வுது நிறைவேறவில்லை, திரும்பவும் சென்று வுது எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சாபம் இடுகிறார்கள், வைலுன் லில் அகாபி மினன்னார், வுது எடுக்கும் பொழுது அவனுடைய கால் பாதங்கள் நன்கு கழுவப்பட்டு இருக்கிறதா என்பதை கவனிக்காதவர்கள் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஹதீஸிலே சாபம் இடும் அளவுக்கு இந்த வுது அடிப்படையானது, பிரதானமானது. உளச்சுத்தத்தை நோக்கி நகர்வதற்கு இந்த வுதுவை காரணமாக, இஸ்லாம் பிரதான காரணமாக ஆக்கியிருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்தில் எவ்வாறு நபி அவர்கள் வுது செய்தார்கள் என்பதை பார்த்து அதே போன்று நாமும் வுது எடுப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.